ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். வாங்க, இந்த வீடியோ பதிவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாடா மோட்டார்ஸ் அந்த பங்கை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் அது எந்த இடத்துல எந்த இது சொல்லவே தெரியாது, அந்த ஃப்ளோவில் அது மாதிரி வரும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ் மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே அந்த பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி அப்டேட்ஸ் உடனே உடனே உங்களுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு போட போட வந்துக்கிட்டே இருக்கும். தென் ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்கான லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுக்கிறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அப்படி எல்லோரும் ஆரம்பித்து வரும்போது ஒரு பேஸ் க்ரியேட் ஆகும்போது அவங்களுக்காக ஒரு தனி லாகின் கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷலாக எதாவது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இன்னும் இங்கே தான் இருக்குது. ஸோ அது செயலுடன் பெறதுக்கு எல்லாருமே வந்து அந்த ஆன்லைன் மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து ஒரு மாதம் வந்தீங்க அப்படின்னா அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கூடிய சீக்கிரம் அதை செய்வோன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு மாதத்திலாவது அதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பதிவில் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற பங்கை பற்றி பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க நிறுவனம். டாடா மோட்டார்ஸ் மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க நிறுவனம். இந்த ரத்தன் டாட்டாவோட கனவு வாகனங்கள்லாம் வரிசையாக வந்தது. அஃப்கோர்ஸ் இந்த நானோவை தவிர மற்ற எல்லாமே வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் தான், ரொம்ப அல்டிமேட் சக்ஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய இந்த டாடா ஏஎஸ். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த ஆள் அறவமே இல்லாத ஒரு பொட்டல் காடுக்கு போனால் கூட அங்கே ஒரு டாடா ஏஎஸ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய சக்ஸஸ் வெஹிக்கிள் வந்து அந்த டாடா ஏஎஸ். அதேமாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து எல்லாமே நல்லா சக்ஸஸ் பண்ணாங்க. ஒன்று ரெண்டு இதை தவிர அவங்களுடைய மெயின் ஏர்னிங் ஃபுட் என்னென்னு பார்த்தோம்னா அந்த JLR சொல்லக்கூடிய அந்த ஜாக்வர் அண்ட் லேண்ட் ரோவர் அந்த கார் தான். ஸோ அது மெயினாக வந்து அவங்களுடைய குளோபல் மார்க்கெட்டில், பர்டிகுலர்லி யூரோப்பில் வந்து அவங்களுடைய சேல்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய கம்பெனி வந்து வளர்ச்சி இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படி இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 150 வந்து எப்போல்லாம் டாடா மோட்டார்ஸ் டச் பண்ணுதோ ஒரு ரெசிஸ்டாக கீழே போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு 160 வருது, 165 வருது அப்படிங்கிற மாதிரி இல்லை. மார்க்கெட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களில் மார்க்கெட்டே நல்ல பூமில் இருந்தது. ஆனால் அந்த டாடா மோட்டார்ஸ் மட்டும் அப்படியே திக்கி 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 கார் ஓட்ட தெரியாதவங்க ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லேயே வந்து கிளாஜ் ஆம்க்கு தெரியாமல் ஓட்டிகிட்டே போகிற மாதிரி தடுமாறிக்கிட்டே தான் வந்தது. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா அது 68 கீழே போச்சு. இந்த COVID-19 மார்ச் மாதம் அந்த காலகட்டத்தில் அந்த 68 பவுன்ஸ் பேக் ஆகி வந்ததுங்கிறது பெரிய விஷயம் தான். அப்போல்லாம் அந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லியிருந்தேன், நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தேன், புல் ஸ்ட்ரீட் இணைய தளத்துலேயும் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வாங்கினோக்கெலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிடுச்சு, அப்படியே போட்ட காசு வந்து டபுள் மடங்கு ஆகிடுச்சு. இப்போ அந்த டாடா மோட்டார்ஸை வந்து ரெண்டு மூணு விதமாக நாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து ட்ரேடிங்கில் வந்து என்ன ரேஞ்சில் இது வந்து போகும் அப்படின்னு பார்த்தா இன்னுமே அந்த டாடா மோட்டார்ஸ் வந்து ரேஞ்ச் பவுண்டாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஒரு பெருசாக வந்து ஒரு பெரிய மேலே போகிறதோ பெரிய கீழே போகிறதோ அப்படி கிடையாது. ஒரு பர்டிகுலர் ரேஞ்சஸ்க்குள்ள அதுக்குள்ளே சுற்றி இப்படி லேப் 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 லேப்பாக வந்து போயிட்டுருக்கு. அப்போ அந்த டாடா மோட்டார்ஸோட ட்ரேடிங் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இதோடைய ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து பாட்டம் வந்து 138 அதான் பாட்டம். அதுக்கு மேலே போனால் வீக்கு கீழே ரொம்ப ஃபாலாகி போய் நெகட்டிவாக ஒரு பியர் மோடுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது ரிவர்ஸ் கியரில் போயிட்டே இருக்கும். அப்பர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 157 அங்கேருந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அந்த 157 தாண்டியாச்சு அப்படின்னா வந்து அதுக்கு அடுத்த லெவல் வந்து 164 தான். 164 தாண்டினா 172 இதுதான் அந்த ட்ரேடிங் ரேஞ்ச். இந்த ட்ரேடிங் ரேஞ்சு வந்து வித்தின் அ மந்த் வரலாம், வித்தின் அ வீக் வரலாம், ஆர் வித்தின் 49 வரலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்கில் போயிட்டுருக்கோம் இப்போ. ரைட், இப்போ வந்து ஒரு சீசனல் பையிங்காக பண்ணோம்னா இந்த டாடா மோட்டார் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டாரோட நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஈக்விட்டி சைடில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் வந்து ஒரு 202 அல்லது 204 வச்சுக்கோங்களேன். 204 வந்து போய் டாடா மோட்டார்ஸ் ரீச் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நல்ல ரிவைவே வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு சேல்ஸ் வந்து இன்லேண்டில் உள்நாட்டில் சேல்ஸ் நல்லா இருக்குது. மற்றபடி வெளிநாட்டு சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த COVID-19 செகண்ட் வேவ் மட்டும் வந்து அமுக்காமல் இருந்தால் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ்டாக போச்சு அப்படின்னா வந்து அவங்களோட JLR சேல் வந்து பிக்கப் ஆகிடும், இது போயிடும். அப்போ வந்து 202 அல்லது 204 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணுறது ஓகே, ஈஸி தான் அது. சரி, அதுக்கப்புறம் வந்து எங்கே போகும் அப்படின்னு கேட்டால் இந்த லாங் டேர்ம் பற்றி பேசுவோம்ல. லைக் அந்த எய்சர் மோட்டார் வந்து 17 வாங்கினது 36,000 போச்சு. இல்லை இதே டாடா மோட்டார் ஒரு காலத்தில் வந்து நான் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு 60-70 அந்த ரேஞ்சில் ரொம்ப லாங் பேக், நான் சொல்லுவது ரொம்ப ரொம்ப லாங் பேக், அப்படி கொடுத்தது வந்து ஒரு 600 போச்சு. அந்த மாதிரியான க்ரோத் வந்து ஒரு பழைய காலத்தில் வந்து கொடுத்தது.
அதே போல் வந்து மற்ற ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்லாம் கூட அப்படி தான் போச்சு. இந்த மாருதி எல்லாம் வந்து 640 அந்த ரேஞ்சில் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து வந்து 6000 மேலே அப்படி மேலே ஜம்ப் ஆகி மேலே போயிடுச்சு அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஒரு குவாண்டம் ஜம்ப் வந்து டாடா மோட்டாருக்கு சில பல வருடங்கள் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக சில பல வருடங்களில் டாடா மோட்டாருக்கு ஒரு குவாண்டம் ஜம்ப் இருக்குது. அப்படி குவாண்டம் ஜம்ப் டாடா மோட்டார்ஸ் பண்ணினா எங்கே போகும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும், ஏற்ற இறக்கத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, மார்க்கெட் விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது, மார்க்கெட்லேருந்து கிராஷ் ஆனாலும் கவலைப்படக்கூடாது, எனக்கு என்னுடைய டாடா மோட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அபிமானத்தோட ஒரு பிடிப்போடு அந்த பங்கில் ஏறி உட்காந்தோம்னா, சில பல வருடங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டே இருந்தோம்னா, அல்லது கூடுதலாக பணம் இருந்ததுன்னா ரீஇன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, எப்போல்லாம் டிப் ஆகுது அப்போல்லாம் வாங்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா எங்கே போகும் அப்படின்னு கேட்டால், என்னுடைய கணிப்பின்படி இந்த டாடா மோட்டார்ஸ் 2200 ரூபாய்க்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நாட் இமீடியட்லி சில பல வருடங்கள் இருக்குது தேவை. ஏன்னா அவங்க டாடா மோட்டார்ஸில் வந்து அவருடைய சேர்மன் சந்திரசேகரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னும் ஒரு 3 வருஷத்தில் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து டெப்ட் ஃப்ரீ ஆக்குவோம், அதாவது கடனே இல்லாத ஒரு நிறுவனமாக ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கார்ப்பரேட் கம்பெனிகளுக்குமே வந்து கடன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சுமையாக இருக்குது. ஸோ இந்த கடனே இல்லாமல் நாங்கள் ஆக்குவோம் அப்படின்னு வந்து ஒரு நிறுவனம் வந்து சொல்லுது அப்படின்னா, அப்படி சொல்கிறதே வந்து ஒரு பாசிட்டிவான அணுகுமுறை, அப்படி சொல்கிறதே வந்து ஒரு வெளிப்படையான தன்மை. அப்படி இருக்குன்னா அந்த கம்பெனி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அந்த கம்பெனி வளரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. லைக் அந்த ரிலையன்ஸ் மாதிரி வந்து இதை தூக்கி அங்கே போடுவோம், அதை தூக்கி இங்கே போடுவோம், இது தான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி, இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் அங்கே இல்லை, நாங்கள் நேர்மையை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக போகுமான்னு கேட்டால், ஸ்பெக்குலேட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது திரும்ப பின்னாடி வர அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு, அல்டிமேட் டார்கெட் லாங் பீரியடில் இருந்தோம் அப்படின்னா 2200 டாடா மோட்டார்ஸ் போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அப்படிலாம் போகுமா சும்மா அதை அடிச்சு விடாதீங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா இது வந்து கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரிஸ் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸ்டாக் ப்ரைஸை வந்து பிடிக்கிறதே வந்து ஒரு 20 ரூபா 40 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டாக் பிடிச்சோம் அப்படின்னா, அது வந்து நல்ல க்ரோத் இருக்கிற மாதிரி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா போகிற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டியில் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது என்னுடைய பழக்கம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் அப்பப்போ செலக்ட் பண்ணி சில லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து இந்த பெய்டு சப்ஸ்கிரைப் நான் கொடுத்துட்ருக்கேன். இந்த லைக் அந்த அத்திவரத பங்குகள், தசாவதார பங்குகள், கிருஷ்ண பங்குகள், இப்போ ரீசெண்டாக வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ண ஷஷ்டி பங்குகள், அதாவது 6+6+6 6 ஃபண்டமெண்டல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, 6 ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு, 6 பென்னி ஸ்டாக் ஃப்யூச்சரில் பெரிய பணம் பார்க்குறதுக்கு. அப்போ மொத்தம் 18 ஸ்டாக் கொண்ட பட்டியலில் வந்து ஷஷ்டி பங்குகள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கான ஆஃபர் டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய அந்த புல் ஸ்ட்ரீட் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதுபோல் அதை விட்டுருவோம். இப்போ இந்த டாடா மோட்டர் 2200 போகிறதுங்கிறது வந்து சாத்தியம் தான், ரைட்? இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்து டாடா மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாடா மோட்டார்ஸ் மட்டுமே, டாடா மோட்டார்ஸ் மட்டும் இல்லை, டாடா குரூப்போட எல்லா ஸ்டாக்குமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணு. லைக் டாடா ஸ்டீல் ஆகட்டும், டாடா கம்யூனிகேஷன் ஆகட்டும், டாடா கெமிக்கல் ஆகட்டும், அசந்து மறந்து கையை வச்சு ஸ்டாப் லாஸை தூக்கி சாப்பிட்டு போயிடும். இது எந்த டைரெக்ஷனில் போகுதுங்கிறதே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு கலவையான இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்கும். இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மட்டுமே அங்கே இருக்க மாட்டாங்க, ட்ரேடர் மட்டுமே அங்கே இருக்க மாட்டாங்க, அண்ட் கார்ப்பரேட்ஸ் மட்டுமே அங்கே இருக்க, எல்லாமே மிக்ஸாக இருக்கிறதுனால வந்து இப்படியும் போகும் அப்படியும் போகுங்கிற மாதிரி இருக்கிறதுனால, ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த டாடா மோட்டார்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் வாங்கின ப்ரைஸை விட 2 ரூபா வந்தால் மரியாதையை வெளியே வர்றது புத்திசாலித்தனம். இல்லை நான் வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாள் 8 ரூபா 10 ரூபா 12 ரூபா 16 ரூபாய் போயிருக்கும், அதே மனசில் வச்சுக்கிட்டு இல்லை நான் நீங்கள் வாங்கினே வச்சுட்டுருக்கேன், 8 ரூபா போகணும் 10 ரூபா போகணும் உட்காந்துருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை அப்படி கட் பண்ணி விட்டு போயிடும். ஸோ அதனால் ஸ்டாப் இந்த டாடா மோட்டார்ஸை வந்து ட்ரேடிங்கில் பண்ணுறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுவும் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணணும். நல்ல ஆப்ஷனோட அந்த டாடா மோட்டார்ஸோட டைரெக்ஷன் தெரியணும், அதோடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரியணும், அதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியணும், அதோடைய வால்யூம் தெரியணும், அதோடைய ஹிடன் பாயிண்ட்ஸ் தெரியணும், அது எங்கே அதோடைய க்ரஸ்ட் அண்ட் த்ரஃப் தெரியணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் டாடா மோட்டார்ஸில் நீங்கள் டச் பண்ணி ஆப்ஷனில் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் ஆப்ஷனில் எப்போதுமே பணம் கொடுக்கக்கூடிய பங்கு தான். இப்போ ரீசெண்டாக நவம்பர் மாதம் கூட வந்து 2x ப்ராஃபிட்லாம் கொடுத்தது, 2 மாதம் முடி ஜாக்பாட்லாம் கொடுத்தது. ஸோ டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டு, ஒரு பங்காளி சண்டை வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. பங்காளி சண்டைனா வந்து சைரஸ் மிஸ்ட்ரிங்கிறவர் வந்து அந்த கேஸ்லாம் போட்டுட்ருக்காரு. இப்போ 18% டாடா மோட்டார் ஸ்டாக்கை வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்றோம், பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு. இவங்க பணமாக கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து வெளியே செட்டில் வெளியே போய் யார்ட்டு விற்கக்கூடாதுங்கிற மாதிரி ரத்தன் டாட்டா கட்டையை போட்டு வச்சுக்கிறாரு. இது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த சைரஸ் மிஸ்ட்ரி யாருன்னு கேட்டால், இந்த ரத்தன் டாட்டாவோட தம்பியோட சொந்த மச்சனன் தான்.
அப்போ இது வந்து ஒரு மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற மாதிரி, ஜெயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும். அதனால் டாடா மோட்டார்ஸ் வந்து பெரிய அளவுக்கு போகும். டாடா மோட்டார்ஸ் ஒரு நம்பி வாங்க வேண்டிய பங்கு தான். ஐ நாட் ரெக்கமெண்டிங் டாடா மோட்டார். டிஸ்க்ளைமர், அப்ளை அப்ளை அப்ளை. ஸோ தொடர்ந்து இந்த புல்ஸ் சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான அப்டேட் கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.